தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் இருக்கு. அத ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜ்க்கு போகும் இல்லனா மெண்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும். இல்ல இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளைய தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடி துடிச்சு பா. இல்ல டாக்டர் நோ நோ எஸ் டாக்டர் எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நான் போனும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும். நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டமா. நீ போகாதம்மா நான் இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன் கண்ணு. போகாத போகாதம்மா. என்ன தடுக்காதீங்க. நான் போக வேண்டியவ போயிட்டு ஆகணும். பைத்தியரியா மல்லிய காப்பாத்துட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன். என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதி ஆயிட்டேன். இனி மல்லியோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. மனசு கஷ்டமா தான் இருக்கு. டாக்டர் அம்மா உன்னை வச்சிருக்காளா இது நாங்க சொல்லல. இந்த ஊரே சொல்லுது. அதனால உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவளை ஊரை விட்டே போக சொல்லி உத்தரவு. அதை தப்புன்னு டாக்டர் அம்மா சாமி மாதிரி. அன்ன வேணா நல்லதில்ல. டேய் எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. டாக்டர் அம்மா ஏன் ஊரை விட்டு போனோம்? ஊர் எல்லையில இருக்க தோட்டத்துல ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவோம். உனக்கும் சௌகரியமா இருக்கும். எங்களுக்கும் சுகமா இருக்கும். சும்மா வேணாண்டா. ரொம்ப கூ
பாத்தீங்களா நீ சொன்ன அதே கண்டாமி சேலைய கட்டிட்டு இது கம்மங்கரியோரோ ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடு நின்னாரு உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை அவ்வளவுதான் இருக்கிறவோர் சொந்தம் எங்கேயோ போனது இது என்ன நியாயமம்மா இதுவரை காணாத தாயன்பும் போனது இது என்ன நியாயமம்மா பேதை பிள்ளை எங்கு போகும் யாரும் இல்லை என்னாகும் இது